வணக்கம். தமிழ் பங்கு சந்தை ஆர்டிஎன் பவர். ஆர்டிஎன் பவர் டுடே இன்றைக்கி 4.88% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு ஸ்மால் பேக் ஸ்டாக் தான், ஸ்மால் கேபிட்டல். என்னுடைய நேற்றுக்கு என்னோடய க்ளோஸ் வேல்யூ ப்ரீவியஸ் டே 2.05, இன்றைக்கி பார்த்திங்கன்னா 10 பைசா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஷேரில் வந்து மெயினாக என்னென்னா, என்ன நியூஸ் இருக்குன்னா, இவங்க வந்து நிறையா ப்ரோ நெக்ஸ்ட் லெவல் மூமெண்ட்டுக்காக நிறைய அவுட் சைடில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த அவங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த ப்ராசஸிங்னால் அந்த ப்ராசஸிங் இம்பேக்ட் வந்து மேக்ஸிமம் ஒரு 3 மந்த்ஸ், 2 மந்த்து, இல்லை ஒரு 6 மந்த்துக்குள்ளே அவங்களுக்கு அந்த இம்பேக்ட் தெரியும். இன்றைக்கி 2 ரூபா இருக்குது, இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு இந்த 2 ரூபாய் நீங்கள் பார்க்கவே முடியாது. திருப்பி அந்த 2 ரூபாய்க்கு அது வரவும் செய்யாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், சுமால் கொஞ்சமாக காசு இருக்குங்க, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கவங்க உடனே இதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு நியூஸ் என்னன்னாக்கி, இந்த ஷேரில் வந்து எப்போவுமே பையர்ஸ் செல்லர்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம், எப்போனாலும் வாங்கலாம், எப்போனாலும் செல் பண்ணலாம். எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா மோர் தேன் 50%க்கு மேலே டெலிவரி நடந்துச்சு, நான் பார்த்தேன். இன்றைக்கி நான் என்ன பார்க்கணும், இது வந்து 52 வீக்கு ஹை பார்த்திங்கன்னா 4.55 ரூபா. என்னோடய டார்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்துக்குள்ளே வெயிட் பண்ணிங்கன்னா 3.75 ரூபா என்னோடய டார்கெட்டு. ஆக்சுவலாக நான் வந்து இது போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் நான் மேக் பண்ணி போட்டிருந்தேன். எஸ்பெஷலி ஐடியா பார்த்திங்கன்னா 1 ரூபாயில் இருக்கும் அந்த வீடியோ மேக் பண்ணேன், ஜஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் தான். அப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் இப்படி போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ 9 ரூபாயில் இருக்குது. ஸோ நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், ஒரு 50,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அன்றைக்கி எவ்வளோ ரூபா கிடச்சிருக்கணும் நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். 7 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 50,000 ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி 8,000 இருக்கு. 1 ரூபாயிலேருந்து 9 ரூபா ஆகிருக்கு, அப்போது 8 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 8 × 50,000 எவ்வளோ நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். 4 லட்சரூபா கிடச்சிருக்கோம் உங்களுக்கு ப்ராஃபிட்டு என்னுடைய. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வீடியோ நான் ஒன்று மேக் பண்ணி போடுறேன்னா, ஸோ அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் சொல்லியிருந்தேன்னா அன்னைக்கு சொல்லியிருந்தது ஐடியா வாங்கி நிறைய பேர் ப்ராஃபிட் கிடச்சி அவங்க எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக தான் அந்த வீடியோ அகைன் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 2 ரூபா 15 பைசாவில் இருக்குது. ஸோ இன்னும் இது இறங்கும், மேக்ஸிமம் இறங்கினா 1 ரூபா 70 பைசா வரைக்கும் இறங்கும், அதுக்கு மேலே இது இறங்காது. ஸோ ஏன்னா பையர்ஸு எக்கச்சக்கமாக மில்லியன் தாண்டி பையர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கு மேலே இது இறங்க விட மாட்டாங்க. ஸோ இது அகைன் அப்சைடு தான் போகும். ஸோ இந்த ஷேர் வந்து டார்கெட்டு 3.75 ரூபா வரைக்கும் போகும். ரீசெண்டாக ஃபியூச்சரில் நல்லா போகும், இப்போ வந்து 3.75 ரூபா வரைக்கும் போகும். ஸோ இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிங்க உடனே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம டெக்னிக்கல் பற்றி பார்க்கலாம் வாங்க. லாஸ்ட்டு ஒரு 15 டேஸ் லாஸ்ட்டு 2 வீக்ஸ் டேட்டா தான் இப்போ எடுத்துருக்கேன், ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் டேட்டா பார்த்திங்கன்னா அதனுடைய லோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1.95 ரூபா தான் இங்கே இருக்குது. இன்றைக்கி 10ஆம் தேதி ஒரு நடவு, அகெயின் 14ஆம் தேதி ஒரு நடவு, 1.95 ரூபா தான் லோ. அதுக்கு கீழே அது போகலை, மேக்ஸிமம் போனாலும் 1.75 ரூபா வரையான் போகும், அதுக்கு மேலே இது போகாது. ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து 1.75 ரூபா வரைக்கும் தான், 70 பைசா வரைக்கும் தான் லோ போகும், அதுக்கு மேலே இது போகாது, இறங்காது. ஸோ நீங்கள் ஸ்ட்ராங்காக இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னோடய டார்கெட் வந்து 3.75 ரூபா. இது உங்களை பார்த்தாலே தெரியும், அந்த கேண்டில் ஸ்டிக்ஸை பாருங்கள், 2 கேண்டில் வந்து க்ரீனு, அப்புறம் ஒரு டவுனு, அகைன் டவுனு, அகைன் இந்த நெக்ஸ்ட் அந்த இதை எப்போ இது பிரேக் பண்ணதோ இந்த ரெட் கேண்டிலை பிரேக் பண்ணிட்டுனா அகைன் அப்சைடு தான் போயிட்டே இருக்கும்.
இப்போ வந்து ஒரு சின்ன லிட்டில் ஸ்லோ, ஜஸ்ட் ஒரு கரெக்ஷனுக்காக தான். அந்த நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது அந்த வேல்யூ வந்து பார்க்கவே முடியாது, ஏன்னா அது அகைன் அது இன்க்ரீஸ் ஆயிரும், திருப்பி அது ஃபியூச்சரில் அந்த வேல்யூ வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. பிகாஸ் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் அகைன் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சேல்ஸ் பார்த்திங்கன்னா ஜூன் குவார்ட்டர்லாம் செப்டம்பர் குவார்ட்டரும் பார்த்திங்கன்னா சேல்ஸ் நல்லாவே நடந்திருக்கு, அதர் இன்கம் கிடச்சிருக்கு 82 கோடி, டோட்டல் இன்கம் 280 கோடி, எல்லாமே ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் நான் சொன்னால் பாருங்கள், 610 கோடி ரூபா ஆப்ரேட்டிங்காகவே, அதாவது அந்த அவங்களுடைய கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்காக சில ஒரு சில முக்கியமான வேலைகள் செய்வாங்க, அதுக்காக அவங்க அந்த முக்கியமான வேலைகள் செய்தால் தான் அவங்களுடைய சேல்ஸ் நல்லா கிடைக்கும். ஸோ சேல்ஸ் கிடைச்சது அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், அதுக்காக தான் அந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் 610 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதோட இம்பேக்ட், அவங்க அந்த ஆப்ரேட் பண்ணுறதோட இம்பேக்ட் வந்து நெக்ஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த்துக்குள்ளே அதனோட இம்பேக்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ண நினைக்குவாங்க அகைன் இன்வெஸ்ட் பண்ணி அதை டேலி பண்ணுங்கள், பயப்பட வேண்டாம். என்னோடய லோ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1 ரூபா 70 பைசா வரைக்கும் தான் போகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய டார்கெட்டு 3 ரூபா 75 பைசா நான் சொல்லியிருக்கேன். நான் இது சொல்லதில் மிகப்பெரிய இந்தியாவின் மார்க்கெட் அனலைசர் கொடுத்தது, அந்த ரிப்போர்ட்டை வாங்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.